இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அந்த லாக்டவுன் முடிஞ்சு திருப்பி கதை ஆரம்பிச்சோ ஒரு மெகா சங்கமத்திலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கண்ணன் ஐஸ்வர்யாவை வச்சு மட்டும்தான் கதை போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் வந்து அந்த மீனாவோட அப்பா வடித்ததுக்கு இவங்கெல்லாம் போய் சண்டைக்கு போனது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதிரும் உள்ளக்கும் வந்து அவங்க படிக்க வச்சு அந்த ரிசல்ட் வந்தது ஒன்று அப்படின்னு இந்த மாதிரி ரெண்டு விஷயம் மட்டும்தான் இந்த ஃபேமிலிக்கு இந்த மிச்சம் ரெண்டு கப்புளுக்கு நடந்துச்சு. மூர்த்தி தானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னன்சியை வச்சு கொஞ்சோண்டு காட்சிகள் அப்பப்போ ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இவ்வளோதான். அதுவும் வந்து இப்போ கிடையாது, அது முன்னாடிருந்து ஓடுறது தான். இப்போ இந்த லாக்டவுனுக்கு பிறகு அதெல்லாம் ஓடலை. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கண்ணனுக்கும் ஐஸ்வர்யாவையும் வச்சு புது பிரச்சனை ஒன்று வரப்போகுதுங்கிறது ஒரு தகவல். இன்னொன்று ஐஸ்வர்யாவாக நடிக்கிற விஜய் தீபிகா அவங்களாக விலகிட்டாங்க இந்த சீரியலில், நெகட்டிவாக சில விஷயங்கள் அந்த கேரக்டருக்கு போகுது அப்படிங்கிறதுனால. அதனால அதுக்கு பதிலாக சாய் காயத்ரி, ஈரமான ரோஜாவில், அகிலாவை நடித்தவங்க வரப்போகிறாங்கிறது இன்னொரு தகவல். ஸோ இது நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே கதையில் இப்போ என்ன அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா கண்ணனோட கண்ணன் ஊருக்கு போக அவரை வந்து ரீச் பண்ண முடியாது. அதே டைமில் ஐஸ்வர்யா ஏதோ ஒரு கோவத்தில் கிளம்பி போய் சண்டை போட்டு இங்கே இவங்களுடைய மொத்தமாக வந்து லக்ஷ்மி அம்மாவோட உயிரே பறிப்போக போகுது. இந்த விஷயம் கண்ணனுக்கே தெரியாமல் இருக்க போகுது, அதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் நடக்க போகிறது ஒன்று. ஆனால் இந்த மாதிரி ஒரு கதை இப்படி போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு எல்லாருமே பரவலாக பேசுறது நமக்கும் தோன்றது என்னென்னா, பாண்டியன் ஸ்டோர் சீரியல் போன வருஷம் டிசம்பருக்கு பிறகு எப்போ நம்ம வந்து சித்ராவுடைய மரணத்துக்கு பிறகே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே அதில் பாதாளத்துக்கு போகிற மாதிரி நடுவில் போச்சு. டிஆர்பி அப்படியே கம்மியாகிட்டே வந்துச்சு. முதல் பொசிஷனில் இருந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாரதி கண்ணம்மா எப்போ கண்ணம்மா பைய தூக்கிட்டு வெளில வந்தாங்களோ அப்போ செகண்ட் பிளேஸ்க்கு வந்தாங்க, அப்புறம் தேர்ட் பிளேஸ்க்கு போனாங்க. பாக்யலட்சுமி முன்னாடி இருந்துச்சு. மெகா சங்கமம் வச்சதே வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்யலட்சுமி முத முதல்ல வச்சதே பாக்யலட்சுமிக்கு ப்ரொமோஷன் கொடுக்கதான். ஆனால் அது வந்தோன்னா டபக்குனு தூக்கி சாப்பிட்டு அது முன்னாடி வந்துச்சு, பாண்டியன் ஸ்டோர்ஸ் பின்னாடி போயிடுச்சு. அதுவும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாராணி உள்ளார் வந்து அது தேர்ட் பொசிஷனுக்கு வந்துச்சு, இன்னும் பின்னாடி நாலாவது பொசிஷனுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடி வாங்கிறதுக்கு கதையில் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் விஷயமே இல்லை, நெகட்டிவான ஒரு விஷயமோ திருப்பமோ இல்லைங்கிறதுனால தான் இந்த ஐஸ்வர்யா கேரக்டரை கொண்டு வந்து கண்ணன் ஐஸ்வர்யாவை வந்து முக்கியமாக வச்சு கதையை கொண்டு போகிறாங்கிறாங்க. இப்போ இன்னும் நெகட்டிவாக கொண்டு போய் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற சீரியல்லாம் சீன்லாம் வச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த வாரம் ப்ரோமோலாம் போட்டோன்னு எல்லாரும் பார்க்க ஆகிடுவாங்க, ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஆக போகுது, ஏதாக போகுது, எப்படி அந்த கல்யாணம் வந்து அவ்வளோ தூரம் சூப்பராக போச்சோம், சூப்பராக போச்சுன்னா டிஆர்பியில். அதே மாதிரி இங்கேயும் வந்து இங்கே டிஆர்பி எக்கச்சக்கமாக எகிறப்போகுது. ஸோ இந்த டிஆர்பிக்காகவும் இந்த டிஆர்பி வேட்டையில் தானும் வந்து ஒரு பிஸ்னஸ் தான் எப்படி இருந்தாலுங்கிறதுக்காக தான் இது வரைக்கும் பாசிட்டிவாகவே இருந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் நெகட்டிவாகி கொஞ்சம் நெகட்டிவாகி ரொம்ப நெகட்டிவாகி கடைசியில் வந்து ஃபுல் நெகட்டிவ் மோடுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வருது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிஆர்பிக்காக இந்த சீரியல் வந்து இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த லாயல் ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, ரொம்ப நாளாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், எதுக்கான இதான் எங்கள் மனசு நிம்மதியாக 8 மணிக்கு உட்காந்து சாப்பிட்டு 8:30 சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே பார்க்குற சீரியல் நினச்சவங்க எல்லாத்துக்குமே இனி இந்த சீரியல் அப்படி இருக்க போகிறது இல்லை கொஞ்சம் நாளைக்காச்சு அப்படிங்கிறது எப்படி தோணுது? கதை எப்படி போகிறத பற்றி உங்களோட கருத்து என்னங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா week 35 வந்து டிஆர்பி வந்து 11.7 எடுத்திருக்கு, அதுக்கு முந்தின தடவை வந்து 11.3 எடுத்திருக்கு அர்பனில், அதுக்கு முந்தின வாரம் 11.7 எடுத்துச்சு. இப்போ கண்டிப்பாக வந்து வர வாரத்துக்கு கொஞ்சம் கம்மியானாலும் அதுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்து அவங்க அம்மா இறக்குற மாதிரிலாம் வச்சாங்கன்னா 12 மேலே போயிடும், அந்தளவுக்கு ரேட்டிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். நம்ம நிறைய அப்டேட்ஸ் இடம்பொருள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்